அதாவது மதுஹப் பின்பற்றுவது என்பது இன்று ஒரு வேறு விதமாக விளங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அன்பர்கள், குறிப்பாக வாலிபர்கள், சமூக இணையதளங்களிலே தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், சோசியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி ஏனையவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியவர்கள் மிகவும் பதட்டமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அன்புரையந்தல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். மதுஹபை விட்டு வெளியிறங்கிவிட்டால் ஒரு முஸ்லிம் அவன் தழும்பல் இல்லாமல் வாழ மாட்டான். அதாவது எந்த மௌத்து சாந்தமான உள்ளத்துடன் எங்களை வந்து அடைய வேண்டுமோ அந்த சாந்தமான உள்ளம் ஒருபோதும் அவனுக்கு இருக்காது. யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய நாள் கியாமத்துடைய நாள் சொத்து செல்வமோ பிள்ளை குட்டிகளோ பிரயோஜனம் கொடுக்காது. மாறாக யார் சாந்தமான உள்ளத்துடன் அல்லாஹுவை வந்து அடைகிறாரோ அவருக்கு தான் அது பிரயோஜனம் அளிக்கும். அப்படியான ஒரு மௌத்து அவருக்கு சந்தோஷமாக அமையும். அந்த சாந்தமான உள்ளம் என்பது அது களங்கம் இல்லாத உள்ளம், நேர்வழியை விளங்கிய உள்ளம், அதே பாதையில் தொடரக்கூடிய உள்ளம். அப்படியான ஒரு உள்ளம் மதுஹபிலிருந்து வெளியிறங்கியவருக்கு நசீபாக போவதில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா தௌபாவுடைய வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்துக்கு நேர்வழி காட்டியதன் பின்னால் அவர்களை வழி கெடுக்க மாட்டான். அவர்கள் தக்வா செய்யக்கூடிய வழிமுறையை அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தும் வரை என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான், சஹாபாக்கள் தாபிஈன்களுக்கு பின்னால் இந்த உம்மத் நான்கு மதுஹபுகளிலே ஒன்று சேர்ந்தார்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம்தான், ஹிஜ்ரி 300 உள்ளால் உள்ள பகுதி, அந்த கால பகுதியில் வாழ்ந்த நல்லடியார்கள், அவர்கள் நேர்வழியிலே எங்களுக்கு முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா நேர்வழியை எங்களுக்கு கற்று தருகிறான் சூரா ஃபாத்திஹாவில், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்வதை அல்லாஹ் கடமையாக்கினான். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான சரியான பாதையை காட்டுவாயா? அது எந்த பாதை என்றால் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்லடியார்களுடைய பாதை என்று ஒவ்வொரு நாளும் அந்த நல்லடியார்களுடைய வழியை நேரான வழியாக கேட்கிறோம். அவர்கள் யார் என்பதையும் சூரா நிசாவுடைய வசனம் தஃப்ஸீர் செய்து விட்டது. அன்னாம் அல்லாஹு அலைஹிம் மின நபியின வஸ்ஸத்தீகின வஸ்ஸுஹதாய வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்தான். நபிமார்கள் என்பவர்கள் நாங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள். 100,000 மேற்பட்ட நல்லடியார்களை அல்லாஹு தஆலா நபித்துவத்துக்காக தேர்ந்தெடுத்தான். சித்தீக் ஷஹீத் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலிஹி உலாயிகா ஹுமுஸ் ஸித்தீகூன வஸ்ஸுஹதாஉ இன்த ரப்பிஹிம். யாரெல்லாம் ஈமான் கொண்டு வஹி இறங்கும் பொழுது அல்லாஹுவை அவன் தூதரை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த முஃமின்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சித்தீக்குகளும் சுஹதாக்களும் என்று குர்ஆன் சொல்கிறது. பின்னால் சாலிஹான நல்லடியார்கள் அவர்கள் தான் 300 வாழ்ந்த நல்லடியார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரை இதனை 17 சஹாபாக்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இது ஒரு முத்தவாத்திரான ஹதீஸாக இருக்கிறது. அதாவது குர்ஆனுடைய ஆயத்தை மறுக்கிறவர் எவ்வாறு காபிராகி விடுவாரோ அதே போன்று இந்த ஹதீஸ் மூலமாக நிறுவப்படுவதை மறுப்பதும் அதே கதிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். மக்களிலே மிக சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டிலே வாழ்கின்ற சஹாபாக்கள், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டிலே வாழ்பவர்கள், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டிலே வாழ்பவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் சொன்னார்கள், தும்மா யஜூ கவ்மன் தஸ்திகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு வ யமீனுஹு ஷஹாதத்துஹு. பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களில் ஒருவர் சத்தியம் செய்தால் அதற்கு முரணாக அவரே சாட்சி சொல்லுவார். சத்தியமும் சாட்சியும் ஒரு வாதத்திலே முன்வைக்கப்படும். வாத பிரதிவாதத்தில் தான் சத்தியம் சாட்சி என்ற பேச்சு வரும். இங்கே 300 உள்ளால் வாழ்ந்த மக்களுக்கு முரணான ஒன்றை பேசியவர் தான் அங்கே வாதிடக்கூடியவராக இருப்பார். யாரெல்லாம் அந்த 300 உள்ள விடயத்துக்கு முரண்பட்டார்களோ அவர்கள் வாதிடுவார்கள். எப்படியான வாதாட்டம் என்றால், தஸ்துகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு, அவர்களிலே ஒருத்தர் சாட்சி சொல்லுவார், அதற்கு முரணாக அவரே சத்தியம் செய்வார். வயமீனு ஷஹாதத்துஹு, அவர் சத்தியம் செய்வார், அதற்கு எதிராக அவரே சாட்சி சொல்லுவார். இப்படியான ஒளரல்கள், இப்படியான முன்பின் முரண்பாடுள்ள செய்திகளை
கொண்டவர்களாக இந்த மக்கள் இருப்பார்கள் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத் ஆகிறார்கள். இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 93 பிறந்து 93 அல்லது 94 பிறந்து 179 வஃபாத் ஆகிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 150 பிறந்து 204 வஃபாத் ஆகிறார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 164 பிறந்து 241 வஃபாத் ஆகிறார்கள். நான் உங்களிடம் எதனை சொல்ல வருகிறேன் என்றால், எந்த கூட்டத்தையும் அல்லாஹு தஆலா நேர்வழிக்கு பின்னால் வழி கெடுக்க மாட்டான். எதுவரைக்கும் என்றால் அவர்கள் ஹக்கிலே நிலை பெறும் வரை, அவர்கள் எதனை கொண்டு தக்வா செய்வார்களோ அதிலே நிலை பெறும் வரை என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ஹிஜ்ரி 241 ஆண்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால் உள்ள காலத்தில் இந்த உம்மத்தினர்கள் இந்த 4 மதஹபுகளிலே ஒன்றுபட்டார்கள். இந்த உம்மத்தில் ஹிஜ்ரி 1300 வரை எந்த ஒரு முஸ்லிமும் மதஹபு வேண்டாம் என்ற பேச்சு பேசியது கிடையாது. யாராவது அப்படியான வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்றால் உடனடியாக நானும் அவர்கள் முன்னிலையில் சமர்ப்பணமாக தயாராக இருக்கிறேன். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 8-9 வருடங்களாக ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் நான் இந்த வாதத்தை வைத்து வருகிறேன். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அஹ்மதுடைய வஃபாத்திலிருந்து ஹிஜ்ரி 1300 இடைப்பட்ட காலத்தில் மதஹபு வேண்டாம் என்று பேசிய ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று பின் இமாம் அபு ஹனீபாவுடைய மதஹபில், இல்லை என்றால் இமாமுனா மாலிக்குடைய மதஹபில், இல்லை என்றால் இமாமுனா ஷாஃபிஈயுடைய மதஹபில், இல்லை என்றால் இமாம் அஹ்மதுடைய மதஹபில் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதஹபில் தான் வாழ்ந்தார்களே ஒழிய, இந்த ஜமான் இது குழப்பத்துக்குரிய ஜமான், இது ஃபித்னாவுடைய காலம், இது எதிரிகள் மூலமாக முஸ்லிம்கள் சூழப்பட்ட காலம், யூதர்கள் 2வது முறை குலப்படியால் உயர்ந்த காலம், அவர்களுடைய குலப்படி மூலமாக முஸ்லிம்கள் குலப்பப்படுகின்ற காலம், துன்யாவுடைய மோகத்தால் முஸ்லிம்கள் தத்தளிக்கின்ற காலம், இப்படியான ஒரு காலத்தில் அவர்களுடைய அதாவது எங்களுடைய முன்னோர்களுக்கு மாற்றமானவர்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்து அதனை ஒரு பாதையாக மாற்றிக்கொள்வது என்பது, அது முஃமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையில் செல்வது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதனை தெளிவுபடுத்துகிறது. உமன் யுஷாக்கிக்குர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னதென்று தெளிவானதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் யாராவது மோசடி செய்வானே ஆனால், அதாவது ரசூலுல்லாஹ்வை நோவினை செய்வானே ஆனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினை பெறுவது என்பது நபி அலைஹிஸ் ஸலாம் கொண்டு வந்த மார்க்கத்தை சீர்குலைப்பது, மார்க்கத்திலே குளறுபடி உண்டாக்குவது. வயத்தபி غير سبيل المؤمنين மூமின்கள் எல்லோரும் சென்ற வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியை எவன் பின்பற்றுவானோ, நுவல்லிஹி மதவல்லா, அவனை நாங்கள் போகின்ற போக்கிலே விட்டுவிடுவோம், வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவனுடைய முடிவை நரகமாக ஆக்குவோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புடைய அல்லாஹ்வு நல்லடியார்களே, நான் முன்னால் சொன்ன விடயம் என்னவென்றால், அதாவது ஆரம்பத்திலிருந்து ஷாஃபிஈ மதஹப் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அதனுடைய தன்கீஹுகள் நடந்திருக்கிறது. அடிக்கடி இந்த சில அறிவீனர்கள் இந்த வார்த்தையை முன்வைப்பார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதஹபி, என்னுடைய ஹதீஸ் அதாவது ஹதீஸ் ஸஹீஹ் ஆகிவிட்டால் அதுதான் என்னுடைய மதஹப் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன விடயத்தை அடிக்கடி சொல்லுவார்கள். எந்த நலவு நோக்கமும் கிடையாது, மதஹபிலிருந்து மக்களை விரட்டுவது அவர்களை திருப்புவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இமாம் தக்கியுத்தீன் சுபுக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஅனா கவுலில் முத்தலிபி இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி என்ற ஒரு கிதாபையை எழுதி இருக்கிறார்கள். முத்தலிபி என்பது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்படும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முத்தலிபி வம்சத்தை சேர்ந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிமி வம்சத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பாட்டனார் தான் அப்து மனாஃப், முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்தி மனாஃப் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்தி மனாஃப். இந்த அப்து மனாஃப் என்பவருக்கு 2 ஆண் குழந்தைகள், ஒருவர் முத்தலிப் ஒருவர் ஹாஷிம். ஹாஷிமுடைய பரம்பரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், முத்தலிபுடைய பரம்பரையிலே இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்தார்கள். இதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வைத்து, அதாவது ஆலிமு குரைஷியம் லவ் தபாக்கல் அர்து இல்மா
குரைஷியர்களுடைய ஒரு ஆலிம் தோன்றுவார், அவர் பூமியுடைய எல்லா தட்டுக்களையும் இல்மால் நிரப்புவார் என்று சொன்ன இந்த செய்தியை வைத்து நான் எனக்கு ஏதாவது குரானில் சட்டம் தேடி கிடைக்கவில்லை என்றால், ஹதீஸில் தேடி கிடைக்கவில்லை என்றால், சஹாபா தாபிஈன்களுடைய ஃபத்வாவில் தேடி கிடைப்பதில்லை கிடைக்கவில்லை என்றால், இமாம் ஷாஃபிஈ எதனை சொல்கிறாரோ அதனைத்தான் ஃபத்வா என்று எடுப்பேன். ஏனென்றால் லியன்னஹு ஆலிமு குரைஷ், ஏனென்றால் அவர்கள் தான் குரைஷியர்களுடைய ஆலிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்புரை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நாங்கள் பேசும் பொழுது அது சம்பந்தமான ஒரு அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும், அதனுடைய ஆழ அகலங்கள் விளங்கியவர்களாக இருக்க வேண்டும், அதனுடைய தீர்ச்சை வரை உண்டான அறிவு இல்லாமல் அதனை பற்றி பேசுபவர்கள் நாவால் பாவத்தை சந்திப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், மா அலிம்னா ஃபிக்ஹல் ஹதீஸ் ஹத்தா அதான ஷாஃபிஈ, எங்களிடம் இமாம் ஷாஃபிஈ வரும் வரை எங்களுக்கு ஹதீஸிலிருந்து சட்டத்தை வெளியாக்கும் முறை தெரியாமல் இருந்தோம் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், மா ஸல்லைது ஸலாத்தன் இல்லா இல்லா தஅவுது பிஹா லில் இமாம் ஷாஃபிஈ, என்னுடைய வாழ்க்கையில் தொழுத தொழுகையில் எல்லாம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நான் துஆ செய்திருக்கிறேன் என்றார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இலேசான ஒரு வார்த்தையால் தட்டிவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல இந்த விடயங்கள். அன்புறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹப் 3 தடவைகள் மீள் பரிசீலிக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்ட மதுஹப். இதனைத்தான் சொல்லுவார்கள் 3 தன்கீஹுகள் என்பதாகும். தன்கீஹ் என்பது மீள் பரிசீலனை செய்து சீர்திருத்தப்படுவது. இவர்கள் இன்று பேசுகிறார்கள் ஹதீஸ் சஹீஹாகிவிட்டால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்று இமாம் ஷாஃபிஈ சொல்லியிருக்க நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறீர்கள் என்பதா? ஒருபோதும் அவ்வாறு இல்லை. இமாம் அபுல் மஹாலி ரஹிமஹுல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலப்பகுதியில் ஒரு சீர்திருத்தம் நடந்தது. அதுக்கு பின்னால் அல்லாமா நவ்வி இமாம் ராஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு சீர்திருத்தம் நடந்தது. 3வது ஒரு தன்கீஹ், அதுதான் அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி அல்லாமா ரமலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே நடக்கிறது. இந்த கடைசி இமாம் இப்னு ஹஜர் ஹைதமி அல்லாமா ரமலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் சீர்திருத்தப்பட்ட சட்டம் எதுவோ அதுதான் இன்று அமலிலே இருக்கிறது. கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள், ஒருபோதும் அவ்வாறு இல்லை. நீங்கள் முடியுமானால் மதுஹபுகளுக்கு வெளியால் ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வாருங்கள், 1000 வருடங்கள் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும், உலமாக்களால் 1000கணக்கான உலமாக்களால் அது பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூடத்தனமான கிறுக்கு வாதங்களை வைத்துவிட்டு மதுஹபுகளுக்கு எதிரான குரலை கொடுக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். உண்மையில் அது பாவம் தான், அது தௌபா செய்ய வேண்டிய பாவம், மறந்து விடாதீர்கள். விளங்காதவர்கள் கிறுக்குத்தனமாக கதைப்பார்கள் என்று சோசியல் மீடியா இருக்கிறது, அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உடமாக்கள் மீது அது சாராது. என்றாலும் எங்களுடைய கவனம் அதிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயங்களை பேசுகிறோம்.